வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போ டிஎன்ஏ 2020க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், இன்னைக்கு செப்டம்பர் 14. இந்த 14ஆம் தேதி வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு தெரியும். எதற்கும் ஒருவேளை உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வெரிஃபை ஆயிருச்சா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறதுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி இன்னைக்கு ஒரு முறை செக் பண்ணி பாத்துருங்க. எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா உங்களோட பக்கத்துல இருக்கிற டிஎஃப்சிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கங்க, அல்லது பாசிபிலிட்டி இருந்தால் நேரிலேயே விசிட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கங்க, அதுதான் பெஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 17ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இதில் ரெண்டு விஷயங்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஓவரால் ரேங்கிங், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்கிங். ஓவரால் ரேங்கிங் அப்படின்னா என்னன்னா, அப்ளிகேஷன் போட்டிருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் எத்தனாவது இடத்துல எத்தனாவது பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஓவரால் ரேங்கிங். கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதுல நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுத்து ஒரு ரேங்கிங் போட்டிருப்பாங்க. சரி, இந்த ரெண்டு ரேங்கிங் சிஸ்டத்தையும் வச்சுக்கிட்டு நாம் இப்போ உங்களுக்கு என்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஓவரால் ரேங்கிங்கை வச்சுக்கணும். ஏன்னா அதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ரேங்கிங் போட்டிருப்பாங்க. நாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்போம்னா, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நண்பர்கள் காலேஜை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரி, எங்கே போய் நம்ம இதை செக் பண்ண முடியும்னா, அதே டிஎன்ஏ வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் அந்த லிங்க்குள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் வைஸ் தரலாம், கோர்ஸ் வைஸ் தரலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தரலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜஸ் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் உங்களோட ரேங்க்கு, உங்களோட கட் ஆஃபுக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது தான் அந்த காலேஜஸை லிஸ்ட் பண்ணிக்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் எந்தெந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த காலேஜஸ் கோர்சஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஸ்கெட்யூல் வந்ததுக்கப்புறம் நம்ம அவசர அவசரமாக தயாரிக்கிறத விட ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே இந்த ப்ரொசீஜரை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு தனியான வீடியோ நம்ம போட போகிறோம். பட் இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு நீங்கள் உங்களோட பொசிஷனை தெரிஞ்சுக்கணும். இல்லை நமக்கு ஒரு சின்ன சிக்கலான செய்தி என்ன அப்படின்னா, இன்னும் வந்து இப்போ தான் நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ஜேஇஇ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஜேஇக்கு ஐஐடிக்கு போகிறவங்க அல்லது எம்பிபிஎஸ் போகிறவங்க யார் யாருங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க இன்னும் டவுட்டில் இங்கே எடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சீட் வந்து சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணும். ஸோ இன்னும் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பற்றி ப்ராப்பரான எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பற்றி கணிக்க முடியும். மெடிக்கலுக்கு முன்னால் நடக்க போகுதா, மெடிக்கலுக்கு அப்புறம் நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, அது எப்படி நடந்தாலும் சரி நாம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தயாராக இருக்கணும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பிசி, எம்பிசி, ஓசி கேட்டகரியாக இருந்தால் 5000 ரூபாய் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் மட்டும் கட்டினா போதுமானது. ஸோ இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணி வச்சுக்கோங்க, அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இந்த ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்க போகுது. ரேங்க் லிஸ்ட்டுக்காக நம்ம காத்திருப்போம். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் காலேஜஸை ஒரு லிஸ்ட் பண்ணி வைப்போம். நண்பர்களே, இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.